வெல்கம் டு தமிழ் சினி பூட். ஹன்சிகா மோட்டானி அவர்களுடைய காண்டாரி திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் படக்குழு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கண்ணன் இயக்கத்தில் ஹன்சிகா மோட்டானி, மெட்ரோ ஸ்ரீகாந்த், பிரகிடா நடிச்சிருக்காங்க. இந்த படம் கூடிய சீக்கிரமாக நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் தனுஷ் அவர்களுடைய வாத்தி திரைப்படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சு தற்போது இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடிட்டிங் ஒர்க்கில் படக்குள்ளே பிஸியாக இருக்காங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் வாத்தி திரைப்படத்துடைய இரண்டாவது சிங்கிள் நாடோடி மன்னன் அப்படிங்கிற டைட்டிலில் உருவாயிட்டிருக்கதா படத்தோடைய இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த நாடோடி மன்னன் சிங்கிளுடைய ரிடிக் வரிகளை யுகபாரதி எழுதியிருக்கதா ஜி பிரகாஷ் இந்த படத்தோடைய அப்டேட் சொல்லும்போது சொல்லியிருக்காரு. ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இந்த வாத்தி படத்தோடைய இரண்டாவது சிங்கிளை படக்குழு தரப்பேந்து வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாத்தி திரைப்படம் பேருந்திய படமாக நேரடியாக தியேட்டரில் பிப்ரவரி 17 ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் சிம்பு அவர்கள் தற்போது 10 தள திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை முடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய டப்பிங், எடிட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் படக்குள்ளே பிஸியாக இருக்காங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் கௌதம் கார்த்திக் இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கதா கௌதம் கார்த்திக் தரப்புலேருந்து 1-2 புகைப்படம் வெளியிட்டு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமாக சிம்புவும் இந்த 10 தள திரைப்படத்தோடைய டப்பிங்கில் கலந்துக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. 10 தள திரைப்படம் பிப்ரவரி இறுதி அப்படி இல்லைன்னா மார்ச் தொடக்கத்தில் நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நடிகர் சூர்யா அவர்களுடைய பாடிவாசல் திரைப்படம் டிராப் ஆயிட்டதாக தகவல் வெளியாகி தற்போது வைரலாகிட்டுருக்கு. அதாவது பாடிவாசல் திரைப்படத்தை இயக்கிறதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் தயாரிப்பில் பேட்டக்களி அப்படிங்கிற வெப்சீரிஸ் ஆகா தமிழில் ரிலீஸ் ஆகி தற்போது வைரலாகிட்டுருக்கு. இந்த கதையும் பாடிவாசல் கதையும் ஒத்து போகிறதா சூர்யா தரப்பு நினச்சி இந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டதா தகவல் வெளியாகிருக்கு. இது குறித்து பாடிவாசல் திரைப்படத்தை தயாரிக்கிற தானு இன்னைக்கு தனது ட்விட்டர் பக்கத்தில் பாடிவாசல் திரைப்படம் ட்ராப் ஆகலை, கூடிய சீக்கிரமாக பாடிவாசல் திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை தொடங்க போகிறோம், கண்டிப்பாக பாடிவாசல் திரைப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும், வதந்திகளை நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பு நிறுவனம் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. தற்போது சூர்யா அவருடைய 42வது திரைப்படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங்கே அடுத்த வருடம் மார்ச் வரையும் வந்து போக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த படம் ஷூட்டிங் முடிச்சதுக்கு பிறகு வாடிவாசல் திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் சூர்யா கலந்துக்க போகிறார். வாடிவாசல் திரைப்படம் வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா ஹீரோவாக நடிக்கிறாங்க. ஜி பிரகாஷ் இசை அமைப்பில் தானு இந்த படத்தை பேணிதே படமும் மிகப்பெரிய பொருள் செலவில் தயாரிக்க போகிறாரு. பொங்கல் ஸ்பெஷலாக 8 வருஷத்துக்கு பிறகு அஜித் அவர்களுடைய துணிவு திரைப்படமும் விஜய் அவர்களுடைய வாரிசு திரைப்படமும் நேரடியாக தியேட்டரில் ஜனவரி 12 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தற்போதே இந்த 2 ரசிகர்கள் இந்த 2 படத்துக்காக தற்போது அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது துணிவு படத்தோடைய 3வது சிங்கிள் அப்டேட்டை வெளியிட்ட படக்குழு இந்த படத்தோடைய லிரிக் போட்டோவையும் எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அந்த லிரிக்கல் வரிகளில் வா பதிலடி தெரியுமாடா, உனக்கு சம்பவம் இருக்கு, பார் முடிவில் யார் பதிலடி தான், இனிமே பிரச்சனை எதுக்கு அப்படிங்கிற மாதிரி விஜயை சீன்ற மாதிரி வந்து இந்த லீக்கள் இருக்கிறது தற்போது அஜித் ரசிகர்கள் வந்து வைரலாக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் எங்கள் தளபதி விஜய் பேரிந்திய ஸ்டாராக மாறிட்டார். யூகேலே வந்து தற்போதே வந்து வசூல் சாதனையில் தளபதி விஜய் இருக்கார். ஆனால் அஜித் அவர்களுடைய துணிவு படத்துடைய டிக்கெட்டு அங்கே வாங்க ஆள் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கலாச்சிட்டு இருக்காங்க. ஸோ துணிவு திரைப்படத்துடைய 3வது சிங்கிள் கேங்ஸ்டார் பாடல் வருகின்ற டிசம்பர் 25 ரிலீஸ் ஆக போகுது. தளபதி விஜய் அவர்களுடைய வாரிசு படத்துடைய ஆளு லான்ச் வருகின்ற டிசம்பர் 24 சென்னையில் ரொம்ப கிராண்டாக நடக்க போகுது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.